தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெரம்பூர் நகைக்கடை கொலை சம்பவத்தில் புதிய சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. கொள்ளையன் ஒருவன் தலைப்பாகை அணிந்து கொண்டு செல்லக்கூடிய அந்த சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெரம்பூரில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நகைக்கடைகள் கொலை சம்பவம் அரங்கேறிய நிலையில் போலீசார் தனிப்படைகள் மூலம் விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது இந்த கொள்ளை சம்பவத்தின் புதிய சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க நாம் கேட்கலாம். சுதர்ஷன், மேலும் விவரங்கள். வணக்கம். பெரம்பூர்ல நடந்த இந்த நகைக்கடை கொள்ளைய சம்பவத்துல இரண்டு புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அதாவது அந்த நகைக்கடையை நோக்கி ஒரு கொள்ளையன் கார்ல இருந்து இறக்கி, அதாவது தலையில குல்லா மற்றும் மாஸ்க் அணிந்து அந்த கடையை நோக்கி அந்த மதில் செல் மேல அவர் ஏறக்கூடிய அந்த காட்சி வந்து வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இன்னொரு சிசிடிவி காட்சியானது இந்த கொள்ளை நிகழ்த்தி விட்டு, அதாவது 10ஆம் தேதி அதிகாலை இந்த கொள்ளை வந்து பெரம்பூர் நகைக்கடையில வந்து கொள்ளடிக்கிறாங்க. அதன் பிறகு அந்த கார் மூலியமாக அவர்கள் ஆந்திராவிற்கு தப்பி செல்லக்கூடிய அந்த சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. சரியாக 6:43 ஆந்திராவில் இருக்கக்கூடிய சித்தூர் அந்த பகுதியில அந்த கார் வந்து அந்த வாகன சாவடியை வந்து நோக்கி செல்கிறது, தாண்டி செல்கிறது அந்த இனோவா கார். அந்த இனோவா கார் சரியாக 6:43, அதாவது 10/2/2023 சரியாக அந்த ஆந்திரா தமிழ்நாடுல இருந்து ஆந்திரா லிமிட், அது அந்த தமிழ்நாடு ஆந்திரா பார்டரு ஆந்திரா லிமிட், அந்த அந்த இடத்துல அதாவது இந்த கார் வந்து அந்த வாகன சாவடி தாண்டி செல்கிறது. இந்த இனோவா கார் சரியாக 6:43 சரியாக தாண்டி செல்கிறது. இந்த ஒரு சிசிடிவி காட்சி. அது மட்டும் இல்லாம இந்த நகைக்கடை கொள்ளை சம்பவத்துல ஒரு கொள்ளையன், அதாவது முகமுடி அணிந்து மாஸ்க் மற்றும் தலையில குல்லா அணிந்து அதன் அந்த செவுத்து மேல வந்து ஏறக்கூடிய அந்த மதில் சொல் மேல இருந்து அந்த கடையில் அந்த கடையில் இருக்கக்கூடிய மதில் சொல் மேல ஏறக்கூடிய காட்சி உடனடியா இருந்தது. இந்த இரண்டு காட்சியை வைத்துதான் தற்போது போலீசார் வந்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த கார் கரைச்சி வரைக்கும் எங்க போயிருக்குன்னு சொல்லிட்டு அடையாளம் தெரியாம தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில தான் தற்போது இந்த கார் வந்து ஆந்திராவை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது. அந்த ஆந்திரா வந்து ஆந்திராவை தாண்டி தான் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில தான் இந்த காட்சி வந்து சித்தூர் இந்த ஆந்திராவில் இருக்கக்கூடிய சித்தூர் அந்த மாவட்டத்துல வந்து அந்த கார், அந்த இனோவா கார் சரியாக 6:43 அந்த வாகன சாவடியை தாண்டி செல்கிறது. அந்த காட்சியும் தற்போது வெளியாகிறது. இந்த இரண்டு காட்சியின் அடிப்படையில போலீசார் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த பெரம்பூர் கொள்ளை நகைக்கடையில கொள்ளையடித்த அந்த கொள்ளையர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை பிடிப்பதற்கு தொடர்ந்து தீவிரம் காட்டி வருகின்றனர். தொடர்ந்து அது மட்டும் இல்லாம இங்க இருந்த புளியந்தோப்பு துணை ஆணையர் ஈஸ்வரன் தலைமையிலான தனிப்படை போலீசார் திருப்பதி சென்று அங்கே விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விசாரணையிலதான் தெரிய வந்திருக்கிறது இந்த கார் வந்து ஆந்திராவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எங்கேயுமே நிற்காம எந்த டோல் பிளாசாவையும் அந்த கார் கடந்து போகாமல் இருக்கக்கூடிய சந்து பொந்துகள் எல்லாமே போய் அந்த கார் 24 hours நிக்காம அப்படியே ரன்னிங்லயே போயிருக்குதுன்னு சொல்லிட்டு போலீஸுடைய தகவல் கிடைச்சிருக்கு. அதன் அடிப்படையில காரை வந்து கார் கடைசியாக எங்க போய் நிற்கிறது என்று தெரியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். ஆனால் தற்போது இந்த இரண்டு புதிய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இதை வைத்துதான் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்.